நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதீசாக்ஷி பூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. நித்யானந்தம். என்னுடைய பெயர் மாணித்ய ஆத்ம பிரியானந்த சுவாமி. இந்த வீடியோ பதிவில் கர்ம சக்கரத்தை பற்றி விளக்குவதற்காக வந்திருக்கின்றோம். நான் வாழும் ஞானி அவதார புருஷர் பரமஹம்ச நித்யானந்த சீடரிடம், சுவாமிகளிடம் நேரடியாக தீட்சை பெற்றுக்கொண்ட சந்நியாச சீடர். கர்ம சக்கரம், பிறக்கும் முன்பு எப்படி இருந்தீர்கள், இறந்த பின் எப்படி இருப்பீர்கள், இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் தெரிஞ்சா நாம் ஞானியாகி விடலாம். தாயின் கருப்பையில் பல கோடி செல்களால் ஆன அந்த கரு, ஒரு கட்டி போன்று உருவான கரு என்பது தனி மனித உயிராக மாறுகிறது. எப்போது அந்த கருவில் தனி உயிர் நுழைந்தது, உயிர்னா என்ன, அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, அதை நாம் சேகரிக்க முடியுமா, ஏதேனும் ஒரு நவீன விஞ்ஞான முறையால் அதை கண்டுபிடிக்க முடியுமா, இந்த கேள்விகளுக்கு அனுபவபூர்வமான பதில் கூற முடிந்தவரால் மட்டுமே கர்மம் போன்ற சூக்ஷ்மமான விஷயங்களுக்கு அனுபவமான விளக்கத்தை தர முடியும். மனிதர்கள் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறார்கள், இதற்கு கர்ம வினைகள்தான் காரணமா, இந்த கேள்விக்கு தற்போது அறிவியல் பூர்வமான விளக்கம் எதுவும் இல்லை. வேதாந்த விளக்கத்தின் ஒரு சிறு பகுதியை உங்களுக்காக விளக்குகின்றோம். திருப்தி அடையாத ஆசைகளும் முழுமையாக அனுபவிக்கப்படாத அனுபவங்களும் சேர்ந்தவைதான் கர்மா அல்லது கர்ம வினை என்று நாம் சொல்லலாம். இதை ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு கல் வெட்டுபவர் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழ்ந்துதான். கனவில் திடீர்னு அந்த கல் வெட்டுறவர் கனவில் ஒரு தேவதை தோன்றுகிறது. இன்றிலிருந்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படியே நீ மாறிடுவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுது. ராஜா தனக்கு அரண்மனை கட்டுவதற்காக நிறைய கற்கள் வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்ததனால் அந்த கல் வெட்டுறவருக்கு வேலை மிகவும் கடினமாக இருந்துச்சான். அதனால் தன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தும் இந்த ராஜாவாக நான் மாறினால் நான் அருமையாக வாழ முடியுமே அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் கனவு பழித்து விட்டது, சந்தோஷமடைந்தார். சரி, இனிமேல் என்னை தட்டி கேட்கவோ கட்டுப்படுத்தவோ யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு கர்வத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தாராம். அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்து உறங்கிட்டார். காலையில் எழுந்ததும் தேரில் ஊரை சுற்றி வலம் வர ராஜாவா மாறின கல்வெட்டவர்கள் ஆசைப்பட்டு மந்திரியை கூப்பிடுறார். மந்திரி, அரசே, நேற்றிலிருந்து சரியான மழை, இப்பொழுது அது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறதே அரசே, அதனால உங்களால தேர்ல போக முடியாது, என்னை மன்னியுங்கள்னு சொல்றார் ராஜாவுக்கு. அப்போ மழை என்னை விட சக்தி வாய்ந்ததா, சரி நான் மழையாக மாற வேண்டும், மாறிடுறாராம். மழையாக மாறினதும் மழைக்கு பயங்கர கொண்டாட்டம், பயங்கர சந்தோஷம். தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மழையை பொழிந்து தள்ளுகின்றது. ஊரெல்லாம் வெள்ளம், தன்னை விட பெரியவன் யாருமே இல்லை என்ற கர்வம் மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. கார் மேகங்கள் மூலம் மழை நீரை பெய்து கொண்டிருக்கும் பொழுது எங்கிருந்தோ காற்று வந்து சுழன்று வந்து வீசியதாம். கார் மேகம் கலைந்து போனதாம். மழைக்கு சரியான கோபம், என்ன காத்து என்னோட வலிமை வாய்ந்ததா, சரி நான் காற்றாக மாற வேண்டும் என நினைச்சவுடனே காற்றாக மாறிவிட்டார். காற்றுக்கு ஒரே குஷி, சுழன்று சுழன்று வீசியது, பெரிய மரங்களை வேரோடு பிடுங்கி எரிந்து பல வீடுகளை புரட்டி போட்டதாம். ஆனால் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் மலையா இருக்கிற அந்த காற்றால் ஒண்ணுமே மலைய செய்ய முடியலையாம். என்ன இந்த மலைக்கு என்ன விட சக்தி அதிகமா, அப்ப நான் பொறுத்தது போதும், இனி ஒரு வினாடி கூட நிக்க கூடாதுன்னு சொல்லி நான் காற்றாக இருக்க விரும்பவில்லை, மலையாக மாற விரும்புகிறேன் சொன்னதும் மலையாக மாறிவிட்டார். மலையாக மாறியதும் நிம்மதி அடைந்தது போல உணர்ந்தார். காற்றோ மழையோ நெருப்போ எதுவும் தன்னை இனி பாதிக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷம் அடைந்தார். பொழுது விடிந்தது.
ஒரு கல் வெட்டுறவர் ஒரு சின்ன கடப்பாறை, கோடாரி, உளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெட்ட ஆரம்பிக்கிறார். அந்த மலையை பிளக்க பார்க்குறாரு. மலையால் ஒன்றுமே பண்ண முடியல, எந்த எதிர்ப்பையும் காட்ட முடியல, வாயில் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அவர் வெட்டும் ஒவ்வொரு வெட்டும் இடி போல இருந்தது. என்ன இந்த கல்வெட்டுவர் என்னோட மலையோட வலிமையானவரா, யாராலும் கொஞ்சம் கூட அசைக்க முடியாது என்னை, இவ்வளவு சுலபமாக வெட்டுறா கூட மலையா இருக்கணும் ஆசைப்படலை. திரும்பும் நான் வந்து இந்த கல்வெட்டுறவராக மாறிடுறேன்ப்பா, அதுதான் போதும் அப்படின்னு ஒரு வினாடி நினைச்சோன்னு கல்வெட்டுறவராக மாறிவிட்டாராம். ஆழ்ந்து கேளுங்கள், தொடங்கிய இடத்திற்கே மீண்டும் வந்துவிட்டார். ஒரு சக்கரம் முடிந்து விட்டது, இனி எப்படி இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசையை பொறுத்தது, அவருடைய கான்சியஸ் டெசிஷன். இதுதான் ஆசையால் தொடர்ந்து நடக்கும் வினைகள். கல்வெட்டுவர் ஏதாவது ஒரு நிலையிலாவது முழுமையாக கர்வமே இல்லாமல் இயற்கை கொடுத்த நிலையை அனுபவித்து தொடர்ந்திருக்காது. எந்த ஒரு ஆசையிலும் அவர் முழுமையான திருப்தியை அடையாததனால்தான் அடுத்தென்ன அடுத்தென்ன அடுத்தென்னன்னு தேடிக்கொண்டே செல்ல வேண்டியதாயிற்று. இந்த கதையில் ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அவருடைய ஆசை, அவருடைய எண்ணம் மாற மாற அவர் பல நிலைகளில் மாறிவிட்டாரே தவிர, ஒவ்வொருவரும் அவர்கள் இறக்கும் பொழுது அவர்கள் கொண்டிருக்கும் ஆசைகள், அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணங்கள், அவர்கள் கொண்டிருக்கும் கோபங்கள், அனுபவங்களை பொறுத்து அவர்களது அடுத்த பிறவியை நிர்ணயித்துக் கொள்கின்றார்கள். கல்வெட்டுவரிலிருந்து ஆரம்பித்து கல்வெட்டுவராகவே முடிந்து வாழ்க்கை சக்கரத்தில் ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தி அவருடைய கர்வமும் ஆசையும் அடங்கியிருந்தா கண்டிப்பாக அவர் இவ்வளோ பெரிய சக்கரத்தை கோத்ரூ பண்ணியிருக்க மாட்டார். அவர் அப்பவே புரிஞ்சுக்கிற அந்த பிரச்சனைக்கு காரணம் தான் தான், தான் எடுத்த முடிவும் ஆசையும். கர்ம சக்கரம் நின்று போயிருக்கும், நான் தான் என் முடிவினால் இப்படி இருந்தேன், ஏதாவது ஒரு நிலையை முழுமையாக அனுபவித்திருப்பார். அதே போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்ம சக்கரத்தை நிறுத்தி ஆனந்த நிலையடையும் கலையை மெல்ல சொல்லி கொடுப்பதற்காக தான் அவதார சக்திகள் அவ்வப்போது இந்த பூமியில் தோன்றுகிறார்கள். கர்மாவை பற்றிய விளக்கங்களை புரிந்து கொள்வதற்கு கடினம் எனால் எண்ணுபவர்களுக்கு பல்வேறு கேள்விகள் எழும். ஏன் ஒன்று புத்திசாலியாகவும் இன்னொன்று மண்டாகவும் இருக்கிறது? அழுகா கேட்கிறார், அபாயங்களிலிருந்து அபாயம் அளி இறைவா, அபாயத்தை அதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுன்னு கேட்கிறார் இறைவனிடம். அப்படி நான் வேண்டவே மாட்டேன் நினைக்கிறார். அபாயத்தை எதிர்கொள்ளும் பயமற்ற பக்குவத்தை கொடு என்று நான் பிரார்த்திப்பேன். சில பேர் கேட்கறதுண்டு, ஏன் சிலருக்கு மட்டும் அதிர்ஷ்டம் கொட்டுது, ஏன் சிலர் கை வைக்கும் காரியம் மட்டும் விளங்கவே மாட்டேங்குது, ஏன் சிலருக்கு மாத்திரம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத போது கூட பெரிய பெரிய நோயெல்லாம் வருது? இவ்வளவு வேறுபாடுகளுக்கும் காரணம் முன் ஜென்ம கர்ம வினைகளே. முழுமையாக அனுபவத்தியே என்பதுதான் உண்மை. விழிப்புணர்வை கொஞ்சம் கொண்டு வந்தா போதும், அவேர்னஸ், கர்ம சக்கரத்தை நிறுத்தி விடலாம், கஷ்டங்களை நிறுத்தி விடலாம். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரே ஒரு எளிய வழி தியானம், மற்றொன்று தீட்சை. அந்தந்த காலத்து மக்களுக்கு ஏற்றார் போல தியானத்தை, ஆன்மீக செய்திகளையும் மக்களுக்கு சேர்ப்பதற்காக ஞானிகள் இவ்வுலகிற்கு வருகிறார்கள். விழிப்புணர்வை ஆழ்ந்து கொண்டு வாருங்கள், ஆசைகளை பகுத்து ஆராயுங்கள், சாத்தியமாக கூடியவற்றை கண்டுபிடியுங்கள். சாத்தியமாக்கக்கூடிய ஆசைகளையும் அனுபவங்களையும் முழுமையாக அனுபவியுங்கள். நிராசை அதிருப்தி, நிராசை அதிருப்தி எல்லாமே கர்ம ஜென்ம சக்கரத்தின் ஓட்டத்தை எளிதில் நீங்கள் நிறுத்திவிடலாம், தடுத்து விடலாம். கர்ம சக்கரம் என்ற மிகப்பெரிய ஆன்மீக பகுதியை சில பக்கங்களில் நம்ம எளிமையாக படித்து அதை நீக்கிற முடியாது. முயற்சி செய்யுங்கள், முழுமையாக உங்களால் கர்ம வினைகளிலிருந்து உங்களை விடுபடுத்தி கொள்ள முடியும். எல்லாம் சாத்தியம் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. இந்த கர்ம சக்கரத்தை ஏன் உங்களுக்கு விளக்கினோம் அப்படின்னா, இந்த கர்ம ஜென்ம சக்கரத்தை உடைக்கிறதுக்கு ஒரே வழி ஒரு குருவினுடைய தீட்சை தான். ஏன்னா நாம் பல விஷயங்களை பல ஜென்மங்களாக நாம் பண்ணிட்டு இருப்போம், பல ஜென்மங்களாக நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் ஒரே ஒரு வழி, கர்ம சக்கரத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கான ஒரே வழி குருவினுடைய தீட்சைன்னு ஏன் சொல்கின்றோம் என்றால், ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், கர்மங்களை கரைக்கும் குருவினுடைய ஆழமான அந்த கருணையினால்
அவர் நமக்குள்ள அந்த நிறைவுத்தன்மை எடுத்துட்டு வந்து இன்கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைத்தன்மைகளை நமக்குள்ள இருந்து விடுவிக்கின்றார், குறை உணர்வுகளை நமக்குள்ள இருந்து அழிக்கின்றார். ஸோ தொடர்ந்து இந்த அருமையான வீடியோ பதிவில் இதற்கடியில் உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நீங்கள் கேட்பதற்கு இந்த வீடியோ கடியில் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்க. கல்பதுரு தீட்சை, மூன்றாவது கண் தீட்சை என்ற அருமையான தீட்சையை அளிக்கின்றார். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் கல்பதுரு யோகம் என்ற நிகழ்ச்சியில அருமையான இந்த தீட்சை அளிக்கின்ற இலவசமாக பெங்களூரு ஆதீனம் நித்யாந்த பீடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நித்யானந்தம்.